பிரபு, அகம் என்கிட்ட என்ன கேக்குறான்னா, இந்த மலையை எதுக்காக நாம சாகர் மாதான்னு சொல்றோம்னு கேக்குறான். அதுக்கான பதில மேல போனாதான் தெரிஞ்சுக்க முடியும். பகம், ஏறிக்கிட்டே இருங்க. பிரபு, அகம் என்ன சொல்றான்னா, நீங்க சொன்னது சரிதான். மேல வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த மலையே சாகர் மாதா, அதாவது வான் அன்னைன்னு ஏன் கூப்பிடுறாங்கன்னு இப்பதான் தெரியுதுன்னு சொல்றான். பயன்படுத்தோம். சரியாதான் சொல்றான் பிரபு. அப்படியே இந்த விளையாட்டு விளையாடணும்னா நீங்க உங்க சக்திகளை பயன்படுத்த கூடாது. விளையாட்டு சக்தியால மட்டும் இல்ல, புத்தியாலையும் ஜெயிக்க முடியும் நந்தி ஐயா. சரிங்க பிரபு, இன்னைக்கு நீங்க புத்தியே பயன்படுத்துங்க. உங்க ஆசை அதுதானா? சரி, ஆனா பாத்துக்கிட்டே இருங்க, நான் தான் ஜெயிக்க போறேன். ஆரம்பிக்கலாம். 1, 2, 3. புத்தியே பயன்படுத்தாதவங்க எல்லாம் இப்படிதான் போவாங்க. அதுவே புத்தியே பயன்படுத்துறவங்க இப்படி. நான் உங்ககிட்ட சொன்னல, ஆட்டத்தை புத்தியால தான் ஜெயிக்க முடியும். பிரபு திரும்ப ஜெயிச்சிட்டாரு. மூஞ்சூர், நந்தி, அகம், பகம், பிரிங்கி, கைய பிடிங்க. இல்ல, இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல.
என்ன நடக்க முடியாது நந்தி ஐயா? எங்களோட பிரபு காணாம போயிட்டாரு. என்ன பிரபு, எங்க போனாரு? அந்த தண்ணிக்குள்ள போயிட்டாரு பிரபு. பிரபு, என்ன ஆச்சு? எல்லாரும் எதுக்கு அழுறீங்க? உங்களுக்கு புரியாது. நான் புரிஞ்சுக்கலன்னா வேற யார் புரிஞ்சுப்பா? பிரபு, நீங்க ஏன் ஒரு குழந்தையோட உயிர் எடுக்க பாக்குறீங்க? தண்ணி ரொம்ப குளுமையா இருக்கே, நான் வேணா அப்புறமா குளிக்கட்டுமா? கைலாசத்துல இருக்கவங்க எப்ப குளுமையான தண்ணிய பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க நந்தி ஐயா? நாங்க எல்லாரும் தான் உங்க கூட சேர்ந்து குளிக்க போறோம். இல்ல வேண்டாம் பிரபு, என்னால இப்ப குளிக்க முடியாது. அது என்னன்னா, நான் இன்னைக்கு விரதம் இருக்கேன் பிரபு. குளிக்கிறதுக்கெல்லாம் யாரு விரதம் இருப்பா? அது விரதம் இல்ல பிரபு, நான் உறுதிமொழி எடுத்திருக்கேன். அதனாலதான் நான் வந்து மதிய வேலையில தான் குளிப்பேன். குளிருது, தண்ணி ரொம்ப குளுமையா இருக்கு பிரபு. பிரபு பிரபு, உன்னுடைய குளுமைய நான் போக்கி காட்டுறேன். பிரபு, நண்டாசுரன் கழுது தலையோட சிங்கம் மாதிரி காணாம போயிட்டான். அவன் நந்தி ஐயாவை இங்கதான் எங்கேயோ கொண்டு போயிருக்கான் எலியாரே. நாம அந்த வழியை கண்டுபிடிச்சாகணும். பிரபு, வழி இங்க இருக்கு. நான் உன்னை வயிறார சாப்பிட போறேன். நீங்க யாரு? நீங்க யாருன்னு சொல்லுங்க. இங்க ரொம்ப சூடா இருக்கு. என்ன விடு, என்ன விடு. எதுக்கு நான் உன்னை விடணும்? உன்னை விடுறதுக்காக ஒன்னும் நான் கொண்டு வரல, உன்னை சாப்பிடுறதுக்காக தான் நான் கொண்டு வந்திருக்கேன். நந்தி ஐயாவை விட்டுடா துஷ்டன் நந்தாசுரா. அடடடடா, இன்னைக்கு நான் சாப்பிடுறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்களே. ஓஹோ, பிரபு பாலகணேஸ்வரி, இந்த துஷ்டன் நம்மளோட நந்தி ஐயாவுக்கு வேதனைய கொடுத்துட்டான். இவனை அடிச்சு உடைச்சிடுங்க. இவன் என்ன அடிச்சு உதைக்க போறானா? நான் இவனை சட்னியாக்கி சாப்பிட போறேன். ஆனாலும் சரி, என்ன அடிக்கிறதுக்கு உனக்கு நான் ஒரு வாய்ப்பை கொடுக்கறேன். வாப்பா பாலகணேஷா, வந்து என்ன அடி. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? என்கிட்ட யாராவது மனப்பூர்வமா ஏதாவது கேட்டாங்கன்னா
நான் அவங்களோட ஆசைய கண்டிப்பா நிறைவேற்றிடுவேன். போதும், விட்டுடுங்க பிரபு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நான் என்னுடைய சேனையோட எங்கேயாவது தூரமா போய்க்கிறேன் பிரபு. அப்போ உடனே கிளம்பு, இல்லனா எல்லாரும் வாங்க. மகாதேவா, மகாதேவா! மகாதேவா, மகாதேவா, எங்களை காப்பாத்துங்க மகாதேவா, எங்களை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க மகாதேவா. பிரபு தியானத்துல இருக்காரு. நந்தி ஐயா, கேந்திராசுரன் இந்திரலோகத்தை ஆக்கிரமிச்சிட்டான். இப்ப சிவபெருமானால் மட்டும்தான் காப்பாத்த முடியும். அவரை கூப்பிடுங்க. இல்ல, மகன் இருக்கும் போது தந்தை எதுக்கு தொந்தரவு பண்ணணும்? நீங்க பிரபு பாலகணேசர் கிட்ட உதவி கேளுங்க. வெறும் கொழுக்கட்டை மட்டும் நீங்க பண்ணி கொடுத்தாலே போதும். கொடுக்கறேன், ஆனா எனக்கு கொழுக்கட்டை பண்ண தெரியாதே. அப்படின்னா உங்க காதை கொண்டு வாங்க, உங்களுக்கு கொழுக்கட்டையை எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறேன். நந்தி ஐயா கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இப்ப பாலகணேசர் எங்க இருப்பாரு? வாங்க, என் பின்னாடியே வாங்க. நந்தி ஐயா, கொழுக்கட்டைய கொண்டு வந்துட்டீங்க போல. பிரபுவின் கட்டளையே சேவகனின் கடமை. அது போய், இந்த கொழுக்கட்டைய பண்ணது நந்தி ஐயா இல்ல, நான் தான் பிரபு. பிரபு, யார் வேணாலும் அதை செஞ்சிருக்கலாம். தேவையானது கொழுக்கட்டை தானே? நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன் நந்தி ஐயா. ஆனா ஒருவேளை இந்திர தேவரின் கையால செஞ்ச இந்த கொழுக்கட்டை சுவையா இல்லன்னா, அப்புறம் கேந்தாசுரனோட நீங்க தான் மோத வேண்டியது இருக்கும். கொழுக்கட்டையே கொடுங்க. நான் சாக போறேன். முதல் முறையா கொழுக்கட்டைய எந்திரன் செஞ்சிருக்காரு, சுவையை எப்படி எதிர்பார்க்க முடியும்? பரமாத இந்திர தேவரே, கொழுக்கட்டை ரொம்ப சுவையா இருக்கு. தப்பிச்சுட்டு கேந்தாசுரன் நந்தி ஐயா கையால இல்ல, ஏன் கையால அடி வாங்க போறான். நீ இந்த கேந்தாசுரனை அழிக்க போறியா? சரி வா, என்ன அடி, வா அடி. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டனா? தப்பா இல்ல, நீ சரியாதான் பேசிருக்க கேந்தாசுரா. என்னோட பக்தர்கள் என்கிட்ட மனசார ஏதாவது கேட்டாங்கன்னா அதை நான் கண்டிப்பா கொடுத்துடுவேன். நீ என்கிட்ட அடி கேட்டிருக்க, கிடைக்கும், மனசார கிடைக்கும்.
பிரபு, நானும் அவனை அடிக்க விரும்புறேன். அப்ப அடிங்க இந்திர தேவரே, யார் உங்களை தடுத்தது? பிரபு, நீங்க எல்லாரும் என்னாலதான சிரிச்சீங்க, அதனால சிரிக்க வைக்கிறவங்கள வாழ வைக்கணும்ன்ற பழமொழிய உண்மையாக்கிடுங்களே. என்ன விட்டுடுங்களே, என்ன விட்டுடுங்க. பக்தர்கள் என்ன கேக்குறாங்களோ அத நான் கண்டிப்பா கொடுப்பேன். போ, நான் உன்ன விட்டுட்டேன். பாலகணேசர் வாழ்க! இன்னைக்கு பாலகணேசனே இல்ல, இந்திர தேவர் செஞ்ச கொழுக்கட்டையதான் பாராட்டணும். இந்திர தேவரே, அப்படியே இன்னும் கொஞ்சம் 10-15 லட்சம் கொழுக்கட்டைய செஞ்சு தரீங்களா? 10-15 லட்சமா? ஆண்டவா, கேந்திராசுரனை தோத்துட்டு நான் மாட்டிக்கிட்டனே. Ha 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 ha